அமைதியாக பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விரைவில் கைது செய்யப்படுவார் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் சீமான் விரைவில் கைது செய்யப்படுவார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2011 நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி பாலியல் புகார் ஒன்றை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவர் கைது செய்யப்படுவார் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்கிட கேட்கலாம். சுதர்ஷன், வணக்கம். மேலும் விவரம். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது விஜயலட்சுமி கொடுத்த புகார் கடந்த 2011 அது மோசடி, கற்பொழிப்பு உள்ளிட்ட 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அது தொடர்பாக விசாரணை வந்து நேற்று ராமாபுரம் காவல் நிலையத்துல விஜயலட்சுமியிடம் கிட்டத்தட்ட மாலை 6 மணிக்கு தொடர்ந்த விசாரணை 11 மணி வரை நடந்தது. அதன் பிறகு அவர் பத்திரமாக வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு அதன் பிறகு வீட்டிலுமே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம், அதாவது நள்ளிரவு 2 மணி வரை வந்து விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. நேரடியாக கோயம்புத்தூர் துணை ஆணையர் ராமாபுரம் காவல் நிலையத்துல அவரிடம் திறந்து விசாரணையை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில இன்று காலை விஜயலட்சுமி மகிழா நீதிமன்ற திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றத்துல நேரில் வந்து வாக்குமூலம் கொடுத்து அதன் பிறகு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அந்த செக்ஷன்ஸ் வந்து மாற்றி அமைத்து கூடுதலாக செக்ஷன்ஸ் வந்து சேர்த்து சீமானை வந்து கைது செய்வதற்கு வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் தற்போது மகிழா நீதிமன்றத்துல மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்திருக்கக்கூடிய விஜயலட்சுமி ஒரு க்ளோஸ் அறையில, அதாவது அந்த க்ளோஸ் டோர் அந்த அறையில, அந்த அறைக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் அப்புறம் விஜயலட்சுமி 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த அறையில விஜயலட்சுமி என்ன மாதிரியான வாக்குமூலம் கொடுக்குறாங்களோ அதை வந்து பதிவு செய்து அதன் பிறகு என்னென்ன செக்ஷன்ஸை வந்து ஹேட் பண்ணணுமோ சேர்க்கணுமோ அதை வந்து மேஜிஸ்ட்ரேட் முறையில நடைபெறும். அதன் பிறகு நீதிமன்றத்துடைய உத்தரவின்படிதான் சீமானை கைது செய்வதற்காக போலீசார் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அந்த நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய உத்தரவின்படிதான் வந்து போலீஸ் வந்து கைது செய்ய இருக்கிறாங்க. தொடர்ந்து நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ அப்படி நீதிமன்றம் சீமானை கைது செய்ய வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்தால் உடனடியாக நீதிமன்ற உத்தரவை மதித்து போலீசார் வந்து உடனடியாக சீமான் எங்கிருந்தாலும் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்குடைய தன்மை வந்து மிகவும் குறைவாக இருக்கிற காரணத்தால மீண்டும் விஜயலட்சுமியை வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி அவர் வந்து என்ன வாக்குமூலம் கொடுக்குறாரோ அந்த வாக்குமூலத்தில் ஏற்கனவே கொடுத்த வாக்குமூலம் வந்து சரியாக இல்லாத காரணத்தால் தற்போது கொடுக்கக்கூடிய இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில சட்சத்தை ஆல்டர் பண்ணி மீண்டும் ஒரு உத்தரவை வந்து நீதிமன்றம் பிறப்பிக்க இருக்கிறது. அந்த உத்தரவை வைத்துதான் சீமானை கைது செய்யலாமா வேணாமான்னு சொல்லிட்டு போலீசார் வந்து ஆலோசனை நடத்தி அதுக்கு பிறகு சீமானை கைது செய்யலாம் வாய்ப்புகள் அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்றே வந்து அந்த நீதிமன்றத்துடைய உத்தரவு வந்து கிடைத்துவிடும். அது என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ நீதிமன்றம் அந்த உத்தரவை நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை உயரதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.